ஹலோன்னு கேட்கலண்ணா. இவதான் காரணம் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு. ஏன்னா எல்லாரும் சுத்த தமிழ் பேசுகிறாங்க, நான் என்னது பேசுகிறதுன்னு தெரியல. ஆனால் பத்திரிகையாளர்கள் எப்பவும் எங்களுக்கு துணையாக இருக்காங்க. நாங்கள் வந்ததிலிருந்தே சுப்பலட்சுமி அவங்க, தியாகராய் பாகவதர் அவங்க எல்லாம் பாடினது எல்லாம் இவங்க தான் பத்திரிகைகள் எல்லாம் எழுதி இவ்வளோ பாப்புலர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாங் வந்து சார், முதல்ல உங்களுக்கு எல்லாம் அன்புள்ள வணக்கம். வணக்கம் சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவிதா நல்லதான், ரொம்ப ஃப்ரெண்டு. ஆமாம், எல்லாமே நீங்கள் தான். இங்கே எது தப்பு தப்பு ஏதோ நடந்தால் கூட உங்களுக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு தெலுங்கு எடுக்கணும் வந்து சுத்தமான தமிழ் ஜெர்னலிஸ்ட், அதில் என்னையே கூட சேர்த்துட்டாங்க, ரொம்ப நன்றி. அந்த லிஸ்டில் நான் கூட இருக்கிறேன். இனிமேல் ஏதாவது வந்தால் நான் கூட வந்து மீட்டிங்களுக்கெல்லாம் வந்து ஐயா உங்கள் படத்தில் பாடியிருக்கேன்னு இல்லையோ தெரியல எனக்கு. என்ன எல்லா படமும் பாடியிருக்கீங்க? எல்லாம் பாட்டும் பாடிட்டேன் அவங்க. அதான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அது எனக்கு பெரிய பிக்ஷை கொடுத்தாங்க, தமிழ் பிக்ஷை. அதை கற்றுக்கிட்டு இப்போ ஸ்பீச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் ஆனால் இந்த தலா தெலுங்கு வாட வந்துட்டே இருக்கும் பக்கத்தில், நான் இருக்கேன்டே உள்ளத்துலன்னு. இந்த தமிழ்நாட்டில் எனக்கு இவ்வளோ இடம் கொடுத்து அவங்க லிஸ்ட்டில் ஜெர்னலிஸ்டில் என்னை கூட சேர்த்துட்டு இனிமேல் என்ன பண்ணுறது, எல்லாம் பாடுறது இல்லை. பாடுறது இல்லைன்னா சரியாக இல்லை. வாய்ஸ் 85 கிளாப்ஸ் அடிங்கல, அது அடிக்க மாட்டீங்களா? இவங்களுக்குள்ள எல்லாமே நான் தான் பெரியவ. உங்களுக்குள்ள என்ன, யார் யார் பெரியவங்க தெரியாது. நான் எனக்கு நானே பெரியவ. தமிழுக்கு அமுதென்று பேர் அதான் சொல்ல முடியும். வணக்கம் அம்மா, கேட்டுட்டியா? சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம்.